மக்களுடைய தேவைக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியெல்லாம் அங்கே சேமித்து வைத்தார்கள். ஒவ்வொரு விளைச்சலுடைய நேரத்திலும் யார் யார் விளைய வைக்கின்றார்களோ, யார் யாருடைய நிலத்திலிருந்து விளைகின்றதோ அவை அனைத்தையும் தங்களுடைய தேவைக்கு போக மீதியை அரசாங்கத்திலே கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதே போன்று கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த பொருள்களை எல்லாம் சேமித்து வைத்தார்கள். ஆரம்பத்திலே சொன்னபடி அறுக்கப்பட்ட அந்த கதிர்களோடு தானியங்களை அப்படியே சேமித்து வைத்தார்கள். அதே போன்று பணங்காசுகள், பழங்கள், மற்றவை எல்லாம், காய்கறிகள் எல்லாம் கெட்டுப்போகாத அளவுக்கு சேமிப்பு செய்து வைத்தார்கள். அந்த காலத்திலேயே இப்பொழுது நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கின்றது, அதே மாதிரி ஐஸின் மூலமாக அது பாதுகாக்கப்படுகின்றது. இன்றைக்கு நிறைய பொருள்கள், அப்படி பாதுகாக்கப்படக்கூடிய பொருள்கள், குடோன்கள், நிறைய பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. மீன்கள் பிடிக்கப்படக்கூடிய இடத்திற்கு போய் பார்த்தால் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை போன்று பெரிய இடத்தை ஏற்பாடு செய்திருப்பார்கள். அது முழுவதையும் குளிர்பதனமாக ஆக்கி வைத்திருப்பார்கள். பிடிக்கப்படக்கூடிய மீன்கள் எல்லாம் அதிலே கொண்டு வந்து கொட்டி வைத்து ஒரு வாரம், 10 நாள் அல்லது 20 நாள், ஒரு மாதத்திற்கும் கூட அதனை பதப்படுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றும் நாம் மண்டபம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களிலே பார்க்கலாம். இது அந்த குளிரூட்டக்கூடிய அந்த சாதனத்தின் மூலமாக செய்யப்படுகின்றது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது எதுவுமே இல்லாமல், மின்சாரம் என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில், அந்த காலத்தில் அவர்களுடைய அறிவின்படி சில குடோன்களை சேமிப்பு, சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு இடங்களை உண்டாக்கினார்கள். பூமிக்கு கீழே அதனை உண்டாக்கினார்கள் என்பதாகவும், இப்பொழுது பிரமிடு என்று சொல்லுகின்றோமே அதுபோன்று, அது மாதிரி உள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். பல குடோன்களை, பல இடங்களை ஏற்படுத்தினார்கள். கீழே மிக ஆழமாக அது தோண்டப்பட்டிருக்கும். பிரமிடு போன்ற உள்ள அமைப்பிலே அதனுடைய மேல் பகுதி மூடப்பட்டு விட்டால் உள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் நீண்ட காலத்திற்கு அது கெட்டுப்போகாமல் இருக்கும். அது மனிதனாக இருந்தாலும் கூட அப்படியே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால்தான் பெரும் மன்னர்களை எல்லாம் அந்த பிரமிடு என்ற அதற்குள்ளே அவர்கள் அந்த பிணங்களை வைத்தார்கள், இறந்து விட்டவர்களை வைத்து பாதுகாத்தார்கள். நீண்ட காலத்திற்கு பின்னால், சில 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட அந்த பிரமிடுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜனாசாக்கள் நல்ல விதமாக இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் பெரும் இடங்களை பூமிக்கு கீழே ஏற்படுத்தி இந்த தானியங்களையும் மற்ற விளைபொருள்களையும் உணவுப் பொருள்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள். அதன் காரணமாக ஏராளமான பொருள்கள் சேமிக்கப்பட்டன. அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லியதை போன்றே 7 ஆண்டுகள் முடிந்த பின்னால் பஞ்சத்தினுடைய 7 ஆண்டுகள் ஆரம்பமாயின. எந்த பொருளும் விளையவில்லை, மழை பெய்யவில்லை, தானியங்கள், பயிர்கள், விளைபொருள் எதுவுமே விளையவில்லை. அதனால் மக்கள் இருந்த பொருள்களை எல்லாம் சாப்பிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. பஞ்சம் என்று சொன்னால் காசு பணங்கள் இருக்கும், ஆனால் அதை சாப்பிட முடியாது. சாப்பிடுவதற்குரிய பொருள் கிடைக்காமல் இருப்பதற்கு பெயர்தான் பஞ்சம் என்பதாக சொல்லப்படும். அதுபோன்ற உணவுப் பொருள்களோ, காய்கறிகளோ, பழங்களோ எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தண்ணீர் பஞ்சமும் ஏற்பட்டது அவர்களுக்கு. இப்பொழுது மக்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், மன்னரிடத்தில் வந்து முறையிட ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு பஞ்சம் வந்து விட்டது, நீங்கள் சொல்லியதை போன்றே எங்களுக்கு உணவு தாருங்கள் என்பதாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 7 ஆண்டுகளிலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாற்றாசிரியர்கள் விளக்குகின்றார்கள். ஆரம்ப முதல் ஆண்டிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லோருக்குமே உணவு கொடுத்தார்கள், தானியங்கள் தேவைப்பட்டவர்களுக்கு கொடுத்தார்கள். அதாவது ஒரு வருஷத்திற்கு ஒரு மனிதருக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒருவருக்கு ஒரு ஒட்டகத்தினுடைய சுமை, ஒரு ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவு என்று அந்த காலத்திலே ஒரு அளவு இருந்தது. அந்த அளவுக்கு உணவையும் தானியங்களையும் மற்ற பொருள்களையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொருக்கும் வழங்கினார்கள். ஆனால் வழங்கினார்கள் என்று சொன்னால் சும்மா இல்லை, அதற்குரிய பணத்தை இவர்கள் கொடுத்து விட்டு அதை வாங்கி செல்லலாம். பணங்காசுகள் இருந்தன மக்களிடத்தில். ஒவ்வொரு வருஷம் ஒரு வருஷத்திற்குரிய பொருள் தான் ஒருவருக்கு தரப்படும். அவருக்கு அடுத்த ஆண்டு தேவைப்பட்டால் அடுத்த ஆண்டு தான் வந்து வாங்கி கொள்ள வேண்டும். இந்த ஏற்பாட்டை செய்தார்கள். அதே போன்று ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய அந்த பொருளை வாங்கி சென்றார்கள். அதற்குரிய பணத்தை அரசாங்கத்திடத்தில் கொடுத்து விட்டு சென்றார்கள். இப்போ அந்த நாட்டில் எத்தனை 1,00,000 மக்கள் இருந்தார்களோ அத்தனை 1,00,000 மக்களும் ஒவ்வொருவராக தங்களுடைய பணத்தை கொடுத்து விட்டு இந்த தானியங்களை வாங்கி செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பொருள் அரசாங்கத்திற்கு சேர்ந்திருக்க முடியும்.
என்று நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அவ்வளவு ஏராளமான பொருள்கள் நாட்டிலே குவிந்து விட்டன. தேக்கி வைக்கப்பட்ட, சேமித்து வைக்கப்பட்ட அந்த தானியங்களை எல்லாம் விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். 7 ஆண்டுகளுக்கு அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும், ஒவ்வொருவருக்கும் 1 ஆண்டுக்கு 1 ஒட்டகத்தினுடைய சுமை வீதம் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், 7 ஆண்டுகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பொருள் சேமிக்கப்பட்டிருக்க வேண்டும்! நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். உலகத்திலே எந்த அரசனாலும் அது முடியாது, எந்த அறிவாளியாலும் அதை செய்ய முடியாது, எவ்விதமான உபாயங்கள் செய்தாலும் அது மாதிரி நடந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து இது மாதிரி 7 ஆண்டுகள் பஞ்சம் ஏற்பட்ட நிலையிலே மக்களுக்கு பொருள் விநியோகிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எல்லாராலும் சேர்ந்தும் கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரே மனிதர் அதை செய்து காட்டினார். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். அதற்கு விளக்கம் என்னவென்றால், அதனுடைய நிலை என்னவென்றால், அல்லாஹாலா அவர்களுக்கு கொடுத்திருந்த மிகப்பெரிய அறிவு அது நுபுவத்துடைய அறிவு, நபித்துவத்தினுடைய அறிவு. அந்த அறிவின் காரணமாக அல்லாஹாலாவுடைய கட்டளை இப்படி அவர்கள் நடந்தார்கள் என்பதாக பொருளாகும். அல்லாஹ் இப்படி நடக்க சொன்னான், இப்படி செய்ய சொன்னான், அப்படி செய்தார்கள். அதன் காரணமாக 7 ஆண்டுகளாக அந்த மனிதர்கள் அனைவருக்கும் பொருள்களை தந்து கொண்டிருந்தார்கள். அந்த பஞ்ச காலத்திலும் கூட அவர்கள் பசி பட்டினி என்று இல்லாமல் மக்கள் அனைவரும் உணவு உண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகின்றது. சரிப்பா, முதல் வருஷத்தில் நாணயங்களை, அந்த நாட்டு காசுகளை வாங்கி கொண்டு தானியங்களை கொடுத்தார்கள். 1 வருஷம் முடிஞ்சு. இந்த பஞ்சம் என்பது எகிப்தி நாட்டுடைய அந்த ஏரியாவில் மட்டும், அந்த பகுதியில் மட்டும் பீடிக்கவில்லை, மாறாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்களையும் பாதித்தது. கிராமங்களிலும் கூட இந்த பஞ்சம் தலைவிரித்தாடியது. அக்கம்பக்கத்திலே இருக்கக்கூடிய கிராமங்களில் ஒன்றுதான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களும் வாழக்கூடிய கன்னான் என்ற ஊர். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களும் தந்தையும் தாயும் இருக்கக்கூடிய அந்த ஊர். தாய் இறந்து விட்டார், சிறிய தாயார் இருக்கின்றார். அந்த ஊருக்கும் அந்த பஞ்சம் ஏற்பட்டது. 2வது வருஷத்திலே, முதல் வருஷம் பஞ்சம் ஏற்பட்ட உடனேயே கன்னான் என்ற அது அடுத்த ஆயத்தில் அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். முதல் வருஷத்திலே நாணயங்களை, அந்த நாட்டு காசுகளை வாங்கி கொண்டு தானியங்களை கொடுத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2வது ஆண்டு வரும் பொழுது அவர்களிடத்தில் காசு கொடுத்து விட்டு வாங்குவதற்குரிய அந்த காசுகள், பொருள்கள் இல்லை. மக்களிடத்தில் உத்தரவிட்டார்கள், யார் யாரிடத்திலே நகைகள், ஆபரணங்கள், அது தங்கமாக வெள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு உலோகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது முத்து, பவளம், வைரம் போன்ற பொருள்களாக இருந்தாலும் சரி, அவற்றை கொடுத்துவிட்டு நீங்கள் தானியங்களை வாங்கி செல்லலாம் என்று ஒரு அறிவிப்பு செய்தார்கள். அதன்படி அவரவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம், ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு 2வது ஆண்டு தானியங்களை வாங்கி சென்றார்கள். 800,000 மக்களும் வாங்கி சென்றார்கள். 800,000 மக்களுடைய அந்த நகைகளும் பொருள்களும் ஆபரணங்களும் அரசாங்கத்தினுடைய ஹசானாவில் வந்து குவிந்தது. 3வது ஆண்டு இவர்களுக்கு கொடுப்பதற்கு பணமும் இல்லை, நகைகளும் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவிட்டார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் இருக்கும், அவற்றை கொண்டு வந்து கொடுத்து விட்டு நீங்கள் தானியங்களை வாங்கி செல்லலாம், உணவுப் பொருள்களை வாங்கி செல்லலாம் என்பதாக உத்தரவு போட்டார்கள். அதன்படி யார் யாரிடத்திலே கால்நடைகள் இருந்தனோ, அவர் பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா வீட்டிலும் கால்நடைகள், ஆடு மாடு, ஒட்டகம் போன்றவை இருந்து கொண்டிருக்கும், அவற்றை எல்லாம் கொடுத்து விட்டு வாங்கி சென்றார்கள். இல்லாதவர்களுக்கு உபகாரமும் செய்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆகவே இந்த பொருள்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இலவசமாக அந்த பொருளை வழங்கினார்கள். 4வது ஆண்டு இந்த பொருள்கள் எதுவுமே இல்லை. இப்பொழுது உத்தரவு போட்டார்கள், உங்களிடத்தில் அடிமைகள் இருந்தால், அடிமை ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும், அந்த அடிமைகளை கொண்டு வந்து கொடுத்து விட்டு நீங்கள் தானியங்களையும் உணவுப் பொருள்களையும் வாங்கி செல்லலாம் என்பதாக சொன்னார்கள், உத்தரவு போட்டார்கள். அதன்படி அடிமைகள், அடிமை பெண்கள் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து வாங்கி சென்றார்கள், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்தார்கள். 5வது ஆண்டு வந்தது, அவர்களிடத்தில் வேறு எந்த பொருளும் இல்லை. இப்பொழுது ஒரு அறிவிப்பு செய்தார்கள், உங்களிடத்தில் பொருள்கள் விளையக்கூடிய நிலங்கள் இருந்தால் அந்த நிலங்களை உங்களுடைய பொருள்களுக்கு பதிலாக நீங்கள் என்னிடத்தில் கொடுத்து விட்டு, அரசாங்கத்தில் கொடுத்து விட்டு நீங்கள் பொருள்களை வாங்கி செல்லலாம் என்பதாக சொன்னார்கள். ஏன்னா மக்கள் நிர்பந்தமான நிலை, சாப்பிட்டாக வேண்டும், பசியாக பட்டினியாக இருந்தால் மடிந்து விடுவார்கள். ஆகவே எப்படியாவது உணவு வேண்டும் என்பதற்காக வேண்டி
தங்களுடைய நிலபுலன்கள், தங்களுடைய வீடுகள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அரசாங்கத்திற்கு கொடுத்து விட்டு தானியங்களை வாங்கி சென்றார்கள். அரசாங்கத்திற்கு உரியதாக அந்த நிலங்கள், வீடுகள், பொருள்கள், மனைகள் இவையெல்லாம் ஆகிவிட்டன. அதே போன்று ஆறாவது ஆண்டு பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் அவர்களுடைய குழந்தைகள் அடமானமாக, அந்த குழந்தைகள் எல்லாம் வைக்கப்பட்டு அரசாங்கத்தில் அடமானமாக வைக்கப்பட்டு, அடகாக வைக்கப்பட்டு நீங்கள் உங்களுடைய பொருள்களை எல்லாம் வாங்கி செல்லலாம் என்பதாக சொல்லி உத்தரவிட்டார்கள். அதுபோன்று அடமானமாக அந்த குழந்தைகள் எல்லாம் வைக்கப்பட்டு பொருள்களை வாங்கி சென்று சாப்பிட்டார்கள் மக்கள். ஏழாவது ஆண்டிலே அவர்களுக்குரிய மற்ற பொருள்கள் எது இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்து விட்டு வாங்கி செல்லலாம் என்பதாக உத்தரவிட்டார்கள். அதுபோன்று செய்யப்பட்டது. ஏழு ஆண்டுகள், பஞ்ச ஆண்டுகள், ஏழு ஆண்டுகள் முடிவதற்குள்ளாக என்ன ஆனது என்று சொன்னால், மக்களிடத்தில் எந்த பொருளும் கிடையாது. ஏழு ஆண்டுகளாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அரசாங்கம் கொடுத்த அந்த உணவை வைத்து, பொருளை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பஞ்சத்தினுடைய நிலை தெரியாமல் அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் தங்களிடத்தில் எந்த பொருளும் இல்லாதவர்களாக எல்லா மனிதர்களும் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அதிகாரியாக ஆக்கப்பட்டார்கள். அந்த அரசனுடைய அந்த வாக்கு மூலத்தின் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் தன்னுடைய காலை, கையை அசைப்பதானாலும், காலை அசைப்பதானாலும் இவருடைய உத்தரவில்லாமல் செய்யக்கூடாது. அந்த வாசகம் இவருடைய உத்தரவில்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதாக பொருளாகும். அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருள்களும் அவர்களுக்கு உரியதாக, அதாவது அந்த நாட்டுக்குரியதாக ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இந்த பஞ்சத்தினுடைய இந்த ஆண்டிலே மக்கள் எல்லாம் பசியால் வாடிக்கொண்டிருந்த நேரத்திலே குறைந்த அளவு உணவு கொடுக்கப்பட்டு அவர்கள் பசி இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனிடத்திலே கேட்டார்கள். அரசனிடத்திலே வலீத் இப்னு ரையான் என்ற அரசனிடத்திலே கேட்கின்றார்கள், நான் செய்வதை, செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, பார்க்கிறீர்கள் அல்லவா, எப்படி இருக்கின்றது என்பதாக கேட்டார்களா. அந்த அரசன் சொன்னான், இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உம்முடைய அறிவை சார்ந்ததுதான். நீர் நடக்க தகுதி பெற்றவராக இருக்கின்றீர். ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கின்றீர். இப்பொழுது நீர் முழு அதிகாரம் பெற்ற அரசனாக இந்த நாட்டுக்கு இருக்கின்றீர். நான் முன்னால் அரசனாக இருந்தாலும் கூட இப்பொழுது நீர் என்ன சொல்லுகின்றீரோ அதையே நான் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி, நீ எப்படி நடக்கின்றாயோ, எந்த வழியில் செல்ல சொல்லுகின்றாயோ அந்த வழியிலே நான் நடப்பேன் என்பதாக அரசன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றது. கடைசியாக அந்த அரசருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன்னா இப்பொழுது நபியாகவும் இருக்கின்றார்கள், வெறும் அரசர் மட்டுமல்ல நபியாகவும் இருக்கின்றார்கள், இஸ்லாத்தை பற்றியும் மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலும் கூட பல மனிதர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த அரசன் இஸ்லாத்தை தழுவிவிட வேண்டும் என்பதற்கான பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி கடைசியிலே அந்த வலீத் என்ற அந்த மனிதனும் இஸ்லாத்திற்குள்ளே வந்து விட்டார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவரும் முஸ்லீம் ஆகிவிட்டார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டு குறைந்த உணவையே சாப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். பொதுவாக நபிமார்கள் அனைவருமே எப்படி இருந்திருக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் நமக்கு தெரியும். எப்படி உணவு உண்டார்கள், எப்படி சாப்பிட்டு இருந்தார்கள் என்பது. அதுபோன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள். நீண்ட நேரம், நீண்ட நாள்கள் பசியாக, பட்டினியாக இருப்பார்கள். சில நேரங்களில் தான், சில நாள்களில் தான் சாப்பிடுவார்கள். அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள், மற்றவர்கள், நெருக்கமானவர்கள் கேட்டார்கள், இந்த நாட்டினுடைய ஹசானா முழுவதும் உங்களுடைய கையில் தானே இருக்கின்றது, நீங்கள் ஏன் பசியாக பட்டினியாக இருக்க வேண்டும்? இந்த ஹசானாக்கள் எல்லாம் உங்களுடைய வசத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பட்டினியாக பசியாக இருக்க வேண்டும் என்பதாக கேட்ட பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன் அஷ்பாத்து அன் அன்சியல் ஜாயா, நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டால் பசிக்கின்ற மனிதனை மறந்து விடுவேன். யாருக்கு பசி இருக்கின்றது என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு மக்களுக்கும் அதே உபதேசத்தை செய்தார்கள். நீங்களும் பசியாக, பட்டினியாக இருந்து பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பசியினுடைய அருமை உங்களுக்கு தெரியும். அரச நிலத்திலும் சொன்னார்கள், நீரும் அதே போன்றுதான் இருக்க வேண்டும். வயிறு நிறைய எல்லா நேரங்களிலும் சாப்பிட்டு விட்டு பசிக்கின்றவர்களை மறந்துவிடக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு துன்பம் ஏற்படுவதை நீங்கள் நினையாமல் இருக்கக்கூடாது. அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நேரங்களில் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், பெரும்பாலும் நேரங்களிலே பசியாக, பட்டினியாக இருங்கள் என்பதாக அரசரிடத்திலும் சொன்னார்கள்
என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அப்படி பொதுவாக நபிமார்கள் எல்லாம் அந்த தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய இந்த ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு பஞ்சத்தினுடைய அந்த 7 ஆண்டுகளிலும் மிக நிரப்பமான உணவை பெற்று மக்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் மக்களுடைய எல்லா பொருள்களும் அரசாங்கத்திற்கு வந்துவிட்டன. இப்பொழுது அரசர் கேட்டார், அந்த ரையான் வலீது பின் ரையான் என்பவர் சொல்லுகின்றார் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில், எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கி கொண்டீர்களே அரசாங்கத்திற்காக வேண்டி, அரசாங்கத்திலே சேர்த்து விட்டீர்களே, இந்த மக்கள் இனி எப்படி வாழ்வார்கள்? இது ஒரு ஏற்பாடு தான். யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது ஒரு ஏற்பாடு, மக்களுக்கு படிப்பினை வர வேண்டும் என்பதற்காக நான் செய்தது, இப்பொழுது நான் செய்வதை பாருங்கள் என்பதாக சொல்லி மக்களை ஒவ்வொரு குழுவாக வரவழைத்தார்கள். இப்போ 7 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. அடுத்து மழை பெய்ய ஆரம்பித்தது. 7 ஆண்டுகளுக்கு பின்னால் மழை பெய்ய ஆரம்பித்தது. 7 ஆண்டுகளாக மழையே கிடையாது. 7 ஆண்டுகளாக மழையே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அந்த காஃபிர்களுக்கு ஏராளமான உபதேசங்களை செய்தார்கள். அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர்கள். பெரும்பாலானவர்கள் காஃபிர்களாகவே, நிராகரிப்பவர்களாகவே இருந்தார்கள், முஷ்ரிக்குகளாக இருந்தார்கள். ஒரு சிலர் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துன்பங்களுடைய இறுதி கட்டம் உச்ச கட்டத்திலே சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவிடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த 7 ஆண்டுகளுடைய பஞ்சத்தை போன்று இவர்களுக்கு நீ ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று துஆ கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அதுபோன்று மக்காவிலும் 7 ஆண்டுகள் மழையே இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா மழையை பெய்ய வைத்தான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த 7 ஆண்டுகள் மிகப்பெரிய சிரமமாக இருந்தது அவர்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில். பிறகு செழிப்பு ஏற்பட்டது, மழை பெய்தது, செழிப்பு ஏற்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசர் அப்படி சொன்னதற்கு சொன்னார்கள், இப்பொழுது நான் செய்யக்கூடிய ஏற்பாட்டை பாருங்கள் என்பதாக சொல்லி மக்களை வரவழைத்து 7 ஆண்டுகளாக அவர்களிடத்திலே அவர்கள் பெற்ற அந்த பொருள்கள், தானியங்கள், அதாவது கால்நடைகள், அடிமைகள், அவருடைய நாணயங்கள், அவர்களுடைய ஆபரணங்கள், யார் யார் எதை கொடுத்தார்களோ அதையெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். ஒவ்வொருவரும் என்னென்ன கொடுத்தார்கள் என்பது பெயருடன் எழுதி அதை சேர்த்து வைத்திருந்தார்கள், அதை சேமிப்பு பண்ணி வைத்திருந்தார்கள். அவர் அவரிடத்தில் கேட்டு, அவர்களுடைய பெயரை கேட்டு அந்த பொருள்கள் அனைத்தையும் திரும்ப அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார். காசு பணங்கள், நகைகள், அடிமைகள், ஆடு மாடுகள், அவருடைய நிலபுலன்கள், சொத்துக்கள், 7 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டிலும் எதை வாங்கினார்களோ அதை திருப்பி அவர்களிடத்தில் கொடுத்து விட்டார். இப்படி கொடுத்து விட வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய அறிவு வேண்டும். ஆனால் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் என்ன கொடுத்தார், எவ்வளவு கொடுத்தார், எந்த பொருள்களை கொடுத்தார் என்று நினைவு இருக்க வேண்டும். அப்படி நினைவு இருப்பதற்காக வேண்டி ஏராளமான ஆட்களை, சேவகர்களை நியமனம் செய்து ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அவர்கள் பதிவு செய்து வைத்திருந்தார்கள். திரும்ப கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவரவருக்கு அந்தந்த பொருளை கொடுத்து விட்டார்கள் என்பதாக சொல்லப்படும். இப்பொழுது செழிப்பான ஒரு வருஷம், அடுத்த 7 ஆண்டுகள் மிக செழிப்பான ஒரு ஆண்டு ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த பிறகு வரக்கூடிய, அதாவது பஞ்சத்தினுடைய 7 ஆண்டுகளுக்கு பின்னாலே அடுத்து செழிப்பான 7 ஆண்டுகள் வரும், செழிப்பான காலம் ஏற்படும். அந்த காலத்திலே மனிதர்கள் எல்லாம் வெறும் உணவை மட்டும் சாப்பிட மாட்டார்கள், கோதுமை அரிசி போன்றவற்றை மட்டும் சாப்பிட மாட்டார்கள், பழங்கள் ஏராளமாக கிடைக்கும் அவர்களுக்கு, பழ ரசங்களை பிழிந்து சாப்பிடுபவர்களாக குடிப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. மிகச் செழிப்பாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, தாங்கள் இழந்த அந்த பொருள்களை எல்லாம் திரும்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அதற்கு உரியவர்களாகவும் அதிகாரிகளாகவும் ஆக்கினார்கள் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நடத்தி காட்டினான். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி, அவர்களுக்கு தந்த மிகப்பெரிய அந்தஸ்து. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே யார் சிரமப்படுகின்றாரோ, அந்த சிரமத்திலே பொறுமையை மேற்கொள்ளுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய பரிசுகள் இவை. பொதுவாகவே ஒவ்வொரு மூமினான மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நிலையை வைத்திருக்கின்றான். சிரமங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே பொறுமையை மேற்கொண்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள், கிணற்றிலே தள்ளிய நேரத்திலே, அடிமையாக விற்கப்பட்ட நேரத்திலே, அந்த பெண்ணிடத்திலே மாட்டிக்கொண்டு அவர்கள் சிரமப்பட்ட நேரத்திலே, சிறையில் இருந்த ஆண்டுகளிலே எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள், அத்தனை சிரமங்களிலும் பொறுமை காத்தார்கள். அந்த பொறுமையின் காரணமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஆட்சியை, அதிகாரத்தை அவர்களுக்கு தந்து விட்டான். இதே நிலை ஒவ்வொரு மூமினான மனிதனுக்கும் ஏற்படும், பொறுமை காத்தால், பொறுமையை மேற்கொண்டால் என்பது இங்கே விளக்கப்படுகின்றது. இந்த பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கும் அந்த பஞ்சம் பரவியது.
கன்னான் நாட்டுக்கும் அந்த பஞ்சம் போனது. இப்பொழுது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயோதிகமான அந்த நிலையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழந்ததிலிருந்து நினைத்து நினைத்து அழுது அழுது அவருடைய கண்களும் கூட பொழுதுபட்டு விட்டது. அந்த நிலையிலும் வறுமையின் காரணமாக, அதாவது பஞ்சத்தின் காரணமாக, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தங்களுடைய மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், எகிப்து நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நகரம் அது. அந்த நகரத்திலே அங்கிருக்கக்கூடிய அரசர் பொருள்களை விநியோகிப்பதாக, அதாவது தானிய பொருள்களை, உணவுப் பொருள்களை தருவதாக நான் கேள்விப்படுகின்றேன், நீங்கள் எல்லோரும் 10 பேரும் சென்று அவரிடத்தில் தானியத்தை பெற்று வாருங்கள் என்று சொல்லி கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பினார்கள். இவ்வளவுதான் நம்மிடத்தில் இப்பொழுது பொருள் இருக்கின்றது, இந்த காசை கொண்டு போய் அவரிடத்தில் கொடுத்து அவரிடத்திலிருந்து பொருள் பெற்று வாருங்கள் என்பதாக சகோதரர் தன்னுடைய மக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அந்த 10 சகோதரர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய அருமை தந்தைய, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபிரோன் ஆச்ச, அந்த நாட்டு அரசன், அவன் ரொம்ப கொடுங்கோலனான ஒருவன், அவன் இஸ்லாம் முஸ்லீம் அல்ல, இஸ்லாத்தில் இல்லாத, அல்லாஹுடைய நம்பிக்கை இல்லாத, கொடுங்கோலனான, மிக ஒம்புத்தனம் செய்யக்கூடிய ஒரு அரசனிடத்திலே போய் தானியம் வாங்க சொல்லுகின்றீர்களா என்பதாக அந்த மக்கள் கேட்டார்கள். அப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவரை பற்றி நான் கேள்விப்படுகின்றேன், அவர் ஒரு நல்ல மனிதர், இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்படுகின்றேன், அவர் சாலிஹான மனிதர் என்பதாக நான் நினைக்கின்றேன், நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அவரிடத்தில் சென்று என்னுடைய சலாம் சொல்லுங்கள், என்னை பற்றி உள்ள விவரத்தை சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் என்னுடைய மக்கள் என்பதாக சொல்லிக் கொள்ளுங்கள், இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து விட்டு நீங்கள் பொருளை பெற்று வாருங்கள் என்பதாக சொல்லி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய 10 மக்களையும் அனுப்பி வைத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சகோதரர் புனியாமீன் என்பவர் அவரை அனுப்பவில்லை, 10 பேரை மட்டும் அனுப்பினார். மொத்தம் 12 பேர், 12 பேர்ல 10 பேர் தான் கிணற்றிலே தள்ளியவர்கள். அந்த 10 பேரையும் திரும்ப அனுப்புகின்றார்கள் நீண்ட காலத்திற்கு பின்னால். அதை அல்லாஹாலா இங்கே சொல்லுகின்றார், யூசுஃபுடைய சகோதரர்கள் வந்தார்கள், கன்னான் என்ற ஊரில் இருந்து, கிராமத்தில் இருந்து எகிப்துக்கு வந்தார்கள், அவரிடத்தில் சென்றார்கள், யூசுப் இடத்தில் சென்றார்கள். அங்க போய் பார்க்கிறாங்க, ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப தப்தபாவாக பெரிய ஒரு அற்புதமான சிம்மாசனத்திலே அவர் அமர்ந்திருக்கின்றார். தலையில ராஜ கிரீடம் இருக்கின்றது, மன்னனுக்குரிய கிரீடம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. மேலே ஆடைகள் எல்லாம் மிக அற்புதமான உடைகளை உடுத்திக் கொண்டு கம்பீரமாக உட்கார்ந்திருக்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகு வேறு, அழகோடு இந்த கிரீடமும் கம்பீரமான ஆடைகளும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட உடைகளும் போட்டுக் கொண்டிருந்தா எப்படி இருக்கும், பார்த்த உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு, இப்படி ஒரு மன்னரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அல்லாஹ் சொல்லுங்க, இவர்களை பார்த்த உடனே யூசுப் விளங்கி கொண்டார், இவர் நம்முடைய, இவர்கள் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு விளங்கி கொண்டார், நம்முடைய சகோதரர். வஹும் லஹு முன்கிரோன், அவர்கள் இவரை விளங்கல தெரியல. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றில் தள்ளப்படக்கூடிய நேரத்தில் வயசு 12 அல்லது 17 என்பதாக சொல்லப்பட்டது, 7 என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்போ பார்க்கறது 40 வருஷத்துக்கு பின்னால் பார்க்குறாங்க, 40 வருஷத்துக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. அது அவர் கிணத்துல தள்ளி அடிமையாக விட்டு, அவர் என்ன கதியானாரா தெரியாது, அடிமையாகவே எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, அல்ல அவர் இறந்துருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி ஒரு அரசருடைய அந்தஸ்துக்கு வருவார், இந்த நாட்டுக்கு மன்னராக வருவார் அப்படின்னு கற்பனை செய்து கூட பார்த்துருக்க முடியாது அவங்க. அதனால யூசுப்ங்கிற நினைப்பே அவர்களுக்கு வரல. ஆனா இவங்க முதல்ல எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் இருக்கிறாங்க, 10 பேரும் அப்படித்தான் இருக்கிறாங்க, பார்த்தவொன்னா விளங்கிக்கிட்டாங்க சகோதரர்கள் என்பதால். அல்லது இவர்களிடத்திலே மாற்றம் ஏற்பட்டு இருந்தாலும் கூட, சகோதரர்கள் 10 பேர்ல 40 வருஷத்துல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டு இருந்தாலும் கூட, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபாரஃபஹும் அவர்களை விளங்கி கொண்டார் என்று சொன்னால், தன்னுடைய கூர்மையான அறிவின் காரணமாக விளங்கி கொண்டார், தன்னுடைய நுபுவத்துடைய அறிவின் காரணமாக விளங்கி கொண்டார். அல்லாஹால அவர்களுக்கு விளக்கி கொடுத்து விட்டான், இவர்கள் எல்லாம் உன்னுடைய சகோதரர்கள், உன கிணத்துல தள்ளாங்களே அவங்கதான் என்று விளக்கி கொடுத்து விட்டான் அல்லாஹால. ஆனா அவர்களுக்கு இவரை வஹும் லஹு முன்கிரோன், அவர்கள் இவரை அறியவே இல்லை, தெரியல. ஏன்னா நீண்ட நாள் ஆகிப்போச்சு. அதனால யூசுப் அலை இஸ்லாம் அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, நாங்க இந்த மாதிரி கண்ணான் என்ற ஊரை சேர்ந்தவர்கள், கிராமத்தில் எங்களுடைய தந்தை ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதர், அவர் அல்லாஹுடைய நபி, யாக்கூப் என்பது அவருடைய பேரு,
எங்களுடைய நாட்டுக்கும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, நாங்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கின்றோம், கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கிறோம், இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது தானியம் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்கக்கூடிய தானியத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே அவர்களிடத்தில் பேசினார்கள், தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க சகோதரர்கள், தெரிஞ்சு நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ விஷயத்தை சொன்னாங்க, இந்த மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி இருக்கிறார், அவருடைய மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் பசி பட்டினி, அதாவது பஞ்சம் ஏற்பட்டு இருக்கின்றது, உங்களிடத்தில் உணவு பெற்று செல்லலாம் என்பதாக வந்தோம் என்பதாக சொன்னார். நீங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நாங்க மொத்தம் 12 பேர், 12 நபர்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஒரு சகோதரர் யூசுப் என்று அவருடைய பேரு, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவர் வெளியே போனார், காணாம போயிட்டார். அவர் காட்டுக்கு போனார், காணாயிட்டார் அவர். ஆகவே அவர் போக மீதி 11 பேர். 10 பேர்னு சொல்றீங்க, 11 பேர்னு சொல்றீங்க, 10 பேர் தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தர் எங்க, அவர் என்னங்க தந்தை யாக்கோப் இடத்துல இருக்கிறார். ஏன்னு கேட்டா, எங்களுடைய தந்தை யூசுப் என்று ஒருவர் எங்களுடைய சகோதரர் இருந்தாரே, அவருக்குரிய சகோதரர் அவர். யூசுப்பை அவர் இழந்து விட்ட காரணத்தினால் அவர் ரொம்ப கவலையாக இருந்தார். என்னுடைய தந்தை அந்த சகோதரரை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டார், எங்கள் 10 பேரை மட்டும் அனுப்பினார்கள் அப்படின்னு சொன்னார். நீங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்லை, நீங்க சொல்றது சரியா இல்லை. ஏன்னு கேட்டா, 10 பேரை அனுப்பின உங்களுடைய தந்தை 11வது இருக்கக்கூடிய அவரை ஏன் அனுப்பவில்லை அப்படின்னு கேட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறேன், இல்லை அவர் அந்த யூசுப் காணா போனதிலிருந்து அவருக்கு பெரிய மன வருத்தம், தன்னுடைய ஆறுதலுக்காக வேண்டி அவருடைய சகோதரர் புனியாமீன் என்பவரை தங்களிடத்தில் வைத்துக் கொண்டார் என்பதாக சொன்னார். சரி, நீங்கள் உண்மையான ஆளாக இருந்தால் இப்போ போயிட்டு நீங்கள் திரும்பி வரணும், இப்போ உணவு தர்றேன் எடுத்துகிட்டு போங்க, தானியங்கள்லாம் தர்றேன், நான் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் திரும்பி வரணும், வரும்போது அந்த ஒரு சகோதரை கூட கூப்பிட்டு வரணும், அப்போ தான் இப்போ தானியம் தருவேன். இப்போ நீங்கள் 10 பேர் வந்திருக்கிறீங்க, 10 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தானியங்கள் தருவேன். 10 பேர் 10 ஒட்டகங்களில் வந்திருந்தாங்க, ஆளுக்கு ஒரு ஒட்டகம் சுமக்கக்கூடிய தானியங்கள் தருவேன். அடுத்த தடவை நீங்கள் உங்களுடைய சகோதரர் அவரை புனியாமீன் என்பவரை நீங்கள் சொல்கிறீங்களா, அவரை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஒட்டகத்தினுடைய அளவு அதிகமாக உங்களுக்கு பொருள் கொடுக்கப்படும், ஏன்னா ஒரு கூட வந்தால் அதிகமான ஒரு ஒட்டக சுமை கிடைக்கும் என்பதாக சொன்னார். சரி, நாங்கள் அழைத்து வருகின்றோம் என்பதாக சொல்லி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு தானியம் கொடுக்கப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு வரலாற்றிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அந்த பிரதிநிதிகள்கிட்ட சொன்னாங்க, இவங்களை பார்த்தா நல்ல ஆளுகளா தெரியல, பொய் சொல்ற மாதிரி தெரியுது, நம்ம அரசாங்கத்தினுடைய அந்த முத்திர படியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. திரைப்படி, தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு படி, அதை எடுத்துட்டு வந்தாங்க. இந்த படி இருக்கிறதே சாதாரணமானதல்ல, இது கடந்த காலத்துடைய செய்திகள்லாம் சொல்லிடுன்ட்டேன், அப்படிப்பட்ட படி இது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்தில் வர வச்சு அந்த படி முத்திரப்படியை என்ன பண்ணாங்களாம், தட்டினாங்க, மண் பானை எப்படி தட்டி பார்க்கணும் அந்த மாதிரி தட்டினாங்க. தட்டின உடனே காதுகிட்ட வச்சாங்க, அவங்கள்ட்ட சொன்னாங்க அந்த சகோதரர்களிடத்தில், இந்த படி என்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகின்றது, அது உங்களுக்கு யூசுப் என்று ஒரு சகோதரர் இருந்தார். முதல்ல சொன்னது வேற, இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு மற்றொரு அறிவு, ஒரு சகோதரர் உங்களுக்கு இருந்திருக்கின்றார், அவர் பெயர் யூசுப், அவரை அவருடைய தந்தை ரொம்ப பிரியம் வைத்துக் கொண்டிருந்தார், அதன் காரணமாக உங்களுக்கெல்லாம் பொறாமை ஏற்பட்டது அவர் மீது, அவரை ஒரு பாழடைந்த கிணற்றிலே நீங்கள் தள்ளிவிட்டீர்கள் அப்படின்னு இந்த கிளாஸ் இந்த படி என்று சொல்லுது அப்படின்னு அவங்க அப்படியே மிரண்டு போனாங்க. உண்மையா இருக்கும், ஏன்னா அரசினுடைய அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்தில் உட்கார்ந்துருக்காரு, அவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு அவங்களுக்கு, இவர் பொய் சொல்லக்கூடியவர். ஆனால் அந்த காலத்தில் இந்த ஜோசியம் குறிப்பாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது, அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் வரைக்கும் இருந்தது அப்படியே. அதனால தட்டி பார்த்துட்டு இது சொல்லுது அப்படின்னு சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலா தான் சொல்றாங்க, அவங்களுக்கு நடந்த நிகழ்ச்சி தானே, தட்டி பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி யூசுப் என்று ஒருத்தர் இருந்தார், அவர் கிணத்துல தள்ளிட்டீங்க. கிணத்துல தள்ளினது மட்டுமல்லாம அவருடைய சட்டையை கழட்டி ஒரு ஓனாயுடைய ரத்தத்தை நீங்கள் அதில் நினைச்சு கொண்டு போய் யூசுப் வந்து ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய்யான ரத்தத்தோடு அந்த கமிஷை கொண்டு போய் உங்களுக்கு தந்தையிட்ட காட்டினீங்க இல்லையா? ஆமாம் அப்படின்னாங்க. அந்த சகோதரர் என்ன ஆனார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க.
அவரை நீங்கள் அதுக்கு பிறகு மறுபடியும் ரெண்டாவது இடம் தட்டினாங்க. அந்த படியை காதில் வச்சு கேட்டாங்க, இப்போ இந்த படி என்கிட்ட சொல்லுது, அந்த சகோதர கிணத்தில் போடப்பட்ட சகோதரரை ஒரு வாணிப கூட்டம், ஒரு வியாபார கூட்டம் காப்பாத்துச்சு, அவரை எங்களுடைய அடிமை என்பதாக சொல்லி அவங்கள்ட்ட சும்மா அற்பமான காசுக்கு வித்துட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ஆமாம் ஆமாம், இவ்வளோ பெரிய மோசடி செய்திருக்கிறீங்க நீங்கள். உங்களுடைய தந்தைக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க, சகோதரருக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க, எப்படி நீங்கள்லாம் மனிதர்களாக இருக்க முடியும்? சரி, இருந்தாலும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு இறக்கம் காட்டுறேன். உண்மையிலே நீங்கள் ஒரு சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, அவரை நீங்கள் கூப்பிட்டு வரணும். சகோதரர் இருக்கிறார் என்பதும் இந்த படி எனக்கு சொல்லுது, அதனால் நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க அடுத்த தடவை வரும்போது என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பணியாட்களை அழைத்து இவர்களுக்கு வேண்டிய உரிய முறையிலே தானியங்களை கொடுத்து அவர்களை அனுப்பி வையுங்கள். அவர்கள் கொடுத்த காசையும் அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு மூட்டையில் போட்டுவிடும். ஒரு ஒட்டகத்தினுடைய அந்த பார்சலில் அந்த காசுகளை உள்ளே போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு காரணம் சொல்லப்படுகின்றது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நினைவு வந்து விட்டது, தந்தையுடைய நினைவு வந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. தந்தை எவ்வளோ சிரமப்படுகின்றாரோ தெரியல அப்படிங்கிற ஒரு காரணம். அவர்கள் பணம் இல்லாமல் காசு இல்லாமல் இருக்கக்கூடிய சில காசுகளை கொடுத்து விட்டிருக்கின்றார்கள். தானியத்திற்குரிய நிரப்பமான காசு கிடையாது, கொஞ்சமாக இருக்குது, அந்த காசை தான் கொடுத்து விட்டுருக்குறாங்க. அடுத்த தடவை இவங்க வர்றதா இருந்தால் அவங்கள்ட்ட காசு இருக்காதே, அப்போ எப்படி வருவாங்க? அதனால கண்டிப்பாக அவங்க வரணும், இவங்க வரணும், அடிக்கடி நம்மள்ட்ட வரணும், ஒவ்வொரு வருஷமும் வரணும். அப்படி வரணும் என்பதற்காக வேண்டி ஒரு ஏற்பாட்டை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. என்ன ஏற்பாடோ அதான் அந்த காசு அந்த மூட்டையில் போட்டுட்டா இவங்க போய் பார்ப்பாங்க, காசு இருக்குது, தந்தை இடத்துல சொல்லுவாங்க, இந்த மாதிரி காசு பாருங்க, நாங்கள் கொடுத்த காசு இதுலேயே கிடக்குது, அதனால திரும்ப நாங்கள் போகிறதுக்குள்ள ஒரு இதை நீங்கள் அடுத்த வருஷம், அதுக்கு ஒரு வருஷம் கழித்து திரும்ப போகக்கூடிய நேரத்தில் இதே காசை கொண்டு போய் நாங்கள் தானியம் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று சோதிப்பதற்காக வேண்டியும் அந்த காசை உள்ளே போட்டாங்க. அதாவது நல்லவர்களாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், மீன்கள்லாம் அப்படித்தான் செய்கிறோம், கடைக்கு போகிறோம், ஒரு கடையில் போய் 50 ரூபாய் கொடுத்து சாமான் வாங்குகிறோம், 50 ரூபாய்க்கு சாமான் வாங்குறேன்னு வச்சுங்க, ஒரு 20 ரூபாய்க்கு சாமான் வாங்குறோம். கடைக்காரர் என்ன பண்ணார், அந்த நோட்டு 50 ரூபா நோட்டை வாங்கி போட்டுக்கிட்டு 20 ரூபா போக மீதி 80 ரூபா கொடுத்தாரு. 50 ரூபா கொடுத்தா 80 ரூபா இப்படி கொடுப்பார், 50 ரூபா கொடுத்தாரு கடைக்காரர். நான் வாங்கி பாக்கெட்டில் வச்சு வந்து வீட்டில் வந்துட்டேன், வீட்டில் வந்து பார்த்தா 80 ரூபா இருக்கு, 50 ரூபா தான் கொடுத்தேன், இவர் 80 ரூபா எப்படி கொடுத்தாரு பாக்கி? ஓஹோ, 50 100 நினச்சிக்கிட்டார் போல் இருக்கு. உடனே கடைக்கு போய் என்ன பண்ணுவோம், நான் 50 ரூபா தான் அங்கே கொடுத்தேன், நீங்கள் 100 ரூபா நினச்சிக்கிட்டு 80 ரூபா பாக்கி கொடுத்துருக்கீங்க, இந்தாங்க 50 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு வருவோம் இல்லையா? அப்படித்தானே கொடுக்கணும், கொடுக்கலன்னா ஆறாமாச்சு அந்த காசு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா வயிற்றில் போட்டுக்கிட்டேன். அதனால அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காசை தெரியாமலோ அல்ல தெரிந்தோ வேறு ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொடுத்து திருப்பி விட்டிருக்கின்றார்கள். இந்த காசு அரசாங்கத்திற்குரியது, எகிப்தினுடைய நாட்டு அரசாங்கத்திற்குரியது, அரசருக்குரியது, நம்ம தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம், இதை அது எப்படியோ இதுக்குள்ளே விழுந்துருச்சு, நம்ம உணவுப் பொருள்களுக்குள்ளே அது வந்துருச்சு, திரும்ப அதை கொடுத்து விட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். ஒரு வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டால் ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப இவர்கள் உணவுகளை வாங்குவதற்காண்டி வருவார்கள். கண்டிப்பாக அவர்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்திலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தந்திரத்தை செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆக தந்திரமாக செய்த வேலை அது, சகோதரர்கள் அடிக்கடி வர வேண்டும் என்பதற்காண்டி செய்த வேலை அது. சரி, அப்படி போட்டு அனுப்புறாங்க. அதை அல்லாஹ்தாலா இங்கே சொல்லுகின்றான், அவர்களுக்குரிய அந்த பொருள்களை கொண்டு அவர்களுக்கு யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்த பொழுது, ஜஹஸ அப்படின்னு சொன்னால் ஏற்பாடு செய்யறது, ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஒரு பயணம் போகிறாரு, பயணம் போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்களா, எல்லாத்தையும் முட்டை கட்டியாச்சா, எல்லாம் பெட்டிலாம் பெட்டெல்லாம் எல்லாம் சரி பண்ணியாச்சா, பெட்டிலாம் கட்டியாச்சா அப்படின்னு கேட்டது பேர் தஜ்ஹீஸ் அப்படின்னு சொல்லப்படும். ஒருத்தர் இறந்துட்டாரு, மையத்துக்கு வேண்டிய காரியங்களையும் செய்யறதுக்கு பேர் தஜ்ஹீஸ் அப்படின்னு சொல்லப்படும். அது மாதிரி யூசுப் அலை இஸ்லாம் அந்த சகோதரர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் அவர் செய்த பொழுது, வலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸி, அவர்களுடைய அந்த விஷயங்களை கொண்டு ஏற்பாடு செய்த பொழுது, ஆல தூணி பி அஹில்லக்கும், அவர் சொன்னார், யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார் அந்த சகோதரர்களிடத்திலே, யூ தூணி பி அஹில்லக்கும்,
உங்களுக்குரிய அந்த சகோதரரை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும், கொண்டு வாருங்கள். மின் அபீக்கும், பி அகில்லக்கும் மின் அபீக்கும், உங்களுடைய தந்தையிலிருந்து ஏற்பட்ட உங்களுடைய சகோதரரை கொண்டு வர வேண்டும். முதல்ல கேட்டுக்கிட்டாங்க, அந்த சகோதரர் ரெண்டு பேர் தனியா, ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் ரெண்டு பேர், இன்னும் சில ரெண்டு தாய்களுக்கு பிறந்தவர்கள் பத்து பேர். இந்த பத்து பேரும் ஒரு குரூப்பு ஒரு குழு, அந்த ரெண்டு பேரும் ஒரு குழு, இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. ஆனால் அந்த பத்து பேரும் ஒரு தாய் மக்கள் அல்ல, இரண்டு தாய்கள் அல்லது மூன்று தாய்களுக்கு பிறந்தவர்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இருந்தாலும் அந்த பத்து பேர் ஒரே மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், அதற்கு அடுத்து புன்யாமின் பிறந்தார். இந்த ரெண்டு பேருடைய தாயார் இறந்துட்டார். இறந்த பின்னாலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருடைய சகோதரியை திரும்ப திருமணம் மறுபடி திருமணம் செய்து கொண்டார்கள். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிராயத்திலேயே அவருடைய தாயார் இறந்து விட்டார். அவருடைய சிறிய தாயார் இருக்கின்றார் இப்பொழுது. ஆனால் அந்த சிறிய தாயார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமின் மீது பாசம் உள்ளவராகத்தான் இருந்தார். இந்த பத்து பேர் தான் தனியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக பாசம் உள்ளவராக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இந்த பொறாமை ஏற்பட்டது. அதை இங்க சொல்றாங்க, பி அஹில்லக்கும் மின் அபீக்கும், உங்களுடைய தந்தையிலிருந்து உண்டான உங்களுடைய சகோதரரை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. உங்களுடைய சகோதரரை அப்படின்னு மட்டும் சொல்லல, உங்களுக்கு உரிய சகோதரர்கள். ஏய், அரபில ஒரு நுணுக்கமான கருத்து உண்டு, அஹீக்கும் என்று சொன்னா போதுமானது, அஹில்லக்கும் என்று சொல்லுவதிலேயே அந்த சகோதரர் வேறொரு தாய்க்கு பிறந்தவர் என்பதை அல்லாஹாலா இங்கே காட்டுகின்றான். மின் அபீக்கும், உங்களுடைய தந்தையில் இருந்து பிறந்தவர், தந்தையின் மூலமாக பிறந்தவர் என்று சொல்லும் பொழுது அதை தெளிவாக அல்லாஹாலா விளக்குகின்றான். இங்கே சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்கே அவங்க வராம போயிடுறாங்களோ, இவ்வளவுலாம் மிரட்டுறாரு நம்மள, ஏதோ ஜோசியம் சொல்ற மாதிரி என்னென்னமோ சொன்னார், அடுத்த தடவை வந்தா என்ன பண்ண போறாரோ தெரியலையே, நம்ம வராம இருந்துக்குவோம் அப்படின்னு அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தங்களை பற்றி சொல்லிக் கொள்ளுகின்றார். அலா தரவுனி, அலா தரவுன, நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னி ஊஃபில் கையில, நான் உங்களுக்கு நிரப்பமா அந்த தானியங்கள்லாம் கொடுத்துருக்குறேன், நல்ல முறையில எவ்வளவு தேவையோ அதை கொடுத்துருக்குறேன். நான் உங்களை வரவேற்கக்கூடியவர்களிலே, அதாவது விருந்தளிக்கக்கூடியவர்களே சிறப்பானவன் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ஏன்னா அந்த பத்து பேர் வந்தப்ப தங்களுடைய சகோதரர்கள் என்று விளங்கி கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணியாட்களிடத்தில் சொல்லி இந்த பத்து பேருக்கும் ஏற்பாடு செய்யுங்கள், அவர்கள் தங்குவதற்கு, உணவு சாப்பிடுவதற்கு, குளிப்பதற்கு, மற்ற என்னென்ன தேவைகளுக்கு அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கள் என்பதாக சொல்லி பணியாட்களிடத்தில் உத்தரவு போட்டாங்க. அது மாதிரி ரொம்ப கவனிச்சாங்க அவங்க அவர்களை, அந்த பத்து பேரையும். அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்ன பாத்தீங்களா, நீங்க கவனிச்சீங்களா, நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடு வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தேன், நல்ல உணவு, தங்குறதுக்கு இடம், இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க, இந்த மாதிரி நீங்க தங்கி இருக்கவே முடியாது, அப்படிப்பட்ட அற்புதமான இடம், அற்புதமான விருந்துகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன், இதில் இங்க பார்க்கலையா, அதனால நீங்க திரும்பி வரும் பொழுது அந்த சகோதரை கூட்டிட்டு வரும் என்று சொன்னார்கள். அலா தரவுன அன்னி ஊஃபில் கையில, அந்த தானியங்களை நான் நிரப்பமாக கொடுத்தேன் உங்களுக்கு என்று நீங்கள் காணவில்லையா, வா அன ஹைருல் முன்ஸிலீன், விருந்தளிக்கக்கூடியவர்கள் நான் சிறப்பான என்பதையும் நீங்கள் தெரிந்திருக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு, வா இல்லம் தூனி பிஹி, அவரை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால், அந்த சகோதரரை அழைத்து வரவில்லை என்றால், பலா கைலலக்கும் எழுந்தி, உங்களுக்கு என்னிடத்தில் தானியமே கிடையாது, வீட்டு வந்தா தான் தானியம், இல்லாட்டி கிடைக்காது என்றும் சொன்னார்கள். தானியம் கிடைக்காது என்பது மட்டுமல்ல, உங்களை இந்த அரண்மனைக்குள்ளே விடமாட்டேன், வலா தக்ரபூனி, என்னிடத்தில் நீங்க நெருங்கவும் முடியாது, எங்கிட்டே வர முடியாது, அப்படியே ஊருக்கு போய வேண்டியதா திரும்பி வந்துட்டு என்றும் சொன்னார்கள். இதெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை, அந்த புனியாமீனையும் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக, அவரை பார்க்க வேண்டும், எவ்வளவு ஆவல் இருக்கும் அப்போ தன்னுடைய சகோதரரை பார்க்க வேண்டும் என்று. இங்கே இன்னொரு நுட்பமான ஒரு கருத்து விளக்கப்படுகின்றது, ஒரு சகோதரர், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர் மற்றொரு சகோதரின் மீது எவ்வளவு பிரியம் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றது. இங்கே இன்னைக்கு சகோதரர்களை சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, கொலையும் செய்யறாங்க, பல்வேறு ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன்கிட்ட பேசுறதே கிடையாது, நான் மௌத்தாகிற வரைக்கும் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், நான் மௌத்தா போனவங்க கூட அவன் என் ஜனாதாவுக்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹாலா தெரிவிக்கின்றான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றின் மூலமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி அதை இங்கே தெரிவிக்கின்றான் அல்லாஹாலா. எவ்வளோ எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க, அந்த சகோதரரை அழைத்து வர வேண்டும், புன்யாமீனை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம், எல்லாம் தகுத்தூனி பிஹி ஃபலா கைலலுக்கும், அவரை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் ஃபலா கைலலுக்கும் இண்டி, என்னிடத்தில் உங்களுக்கு அளவே கிடையாது, அளக்குறதே கிடையாது, அதாவது தானியமே கொடுக்க முடியாது, வலா தக்ரபூன், என்னிடத்தில் நீங்கள் நெருங்கவும் முடியாது.
அவங்க சொன்னாங்க, இவ்வளவுலாம் சொல்றாரு, கூட்டிட்டு வரலன்னா தானியமும் கிடைக்காதுங்கிறாரு, போய் கூப்பிட்டா அவர் அனுப்புவாரா? தாப்பினார் அனுப்பவே மாட்டார். முதலே ஒரு சகோதரர் கொண்டு போய் பலி கொடுத்துட்டு வந்துட்டோம், இப்போ எப்படி போய் கூப்பிட்டா வருவார்? அதனால அவங்க சொல்றாங்க, ஆலு ச நுராவிது அன்பு அபாகு, நாங்கள் விரைவிலேயே அங்கே போன உடனேயே அவருடைய தந்தை இடத்தில், அவருடைய தந்தை இடத்துல, எங்களுடைய தந்தைன்னு சொல்ல, அவருடைய தந்தை இடத்துல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல இதை பற்றி நாங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொள்வோம். இந்த மாதிரி யூசுப் சொன்ன அந்த அரசர் சொன்னார். அரசருக்கு பேர் யூசுப்னு தெரியாது அவருக்கு, அவங்களுக்கு யூசுப்ங்கிற பேரும் தெரியாது, அரசர் அப்படிங்கிற மட்டும்தான் தெரியும். அந்த அரசர் சொன்னதை இப்படியெல்லாம் சொன்னார் அந்த அரசர் என்பதாக எங்களுடைய தந்தை இடத்துல சொல்லி அவரை அழைத்து வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம், முயற்சி செய்வோம். சனுராவிது அன்ஹு அபாஹு, அவருடைய தந்தை இடத்திலே அவரை பற்றி சொல்லி எடுத்து சொல்லி நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதாக சொன்னார்கள். இன்னா லஃபாயிலூன், முயற்சி செய்வோம், அதை நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம், கண்டிப்பாக நாங்கள் எப்படியாவது சொல்லி கூட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வகால லிஃபித்தியானிஹி, தன்னுடைய வாலிபர்களுக்கு பணியாளர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமர்கள் சொன்னார்கள், உத்தரவு போட்டார்கள், இஜாலு பிதாஅதஹும், அவர்களுடைய அந்த காசுகளை தி ரிஹாலிஹிம், அவருடைய பயண சாமான்களிலேயே போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னார். கொண்டு வந்த காசை அந்த பயண சாமான் போகக்கூடிய அந்த பயண சாமான் மூட்டை இருக்குது பைகள், அதுக்குள்ளேயே போட்டுடுங்க என்று சொல்ற லாலஹும் யாரிஃபூனஹா, அவர்கள் அதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. இந்த மாதிரி காசு திருப்பி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, எப்படியாவது நம்ம இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும், அல்லது மறந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது திருப்பி கொடுத்துட்டார் நமக்கு உபகாரம் செய்வதற்காக வேண்டி என்று அவர்கள் நினைத்தாலும் சரி, திரும்ப அவர்கள் வர வேண்டும். லாலஹும் யாரிஃபூனஹா, அதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, இதன் கலபு இலா அஹ்லிஹிம், அவர்களுடைய குடும்பத்தாரின் பக்கம் அவர்கள் திரும்பி சென்ற நேரத்திலே அதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். லாலஹும் எரிஜோன், அவர்கள் திரும்பி வரவும் வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காசு பணங்களை அவர்கள் கொடுத்த அந்த காசுகளை அவர்களுடைய ரிஹாலிலேயே, அவர்களுடைய பயண சாமான்களிலேயே ஆக்கி போட்டு விடுங்கள் என்பதாகவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காசுகளை திருப்பி போட்டதற்கு ரெண்டு மூணு காரணம் சொல்லப்படுகின்றது. ஒன்று, தந்தை இடத்தில் அடுத்தாப்புல காசு இருக்காது, இந்த காசை கொடுத்து திரும்ப அனுப்புறதுக்காக வேண்டி அந்த காசை திருப்பி போட்டார் என்பதாக ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இந்த காசு தெரியாம போடப்பட்டிருக்கின்றது, இது அரசாங்கத்தினுடைய காசு, நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை கொடுத்து விட்டு வரலாம் என்பதற்காக திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவர்களுக்கு. அதன் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபகாரம், அவருடைய எஹ்சான், அவர்களுடைய கருணை, அவர்கள் அந்த சகோதரர்கள் மீது காட்டிய பாசங்கள், இவையெல்லாம் அவர்கள் நினைவு கூறுவதற்காக வேண்டியும் அந்த காசை திருப்பி அதில் அந்த பயணச்சாமான்களை போட்டு அனுப்பினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இதில் அந்த சகோதரர்களை சோதிப்பதற்காக வேண்டியும் அந்த காசை திருப்பி போட்டார்கள், அந்த பயணச்சாமான்களை போட்டு அனுப்பினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த காசுகள் தெரியாமல் போட்டாங்க, அப்போ திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா அமானிதத்தை பாதுகாத்தவர்களாக ஆகிவிடுவார்கள். இல்ல, அந்த காசு போட்டதுக்குள்ள விழுந்துருச்சு, சரி தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டும் சரி, இது நம்ம காசு தான் என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் அமானிதத்திற்கு மோசடி செய்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி அப்படி செய்தார் என்பதாக மற்றொரு கருத்து சொல்லப்படும். சில பேர் முதலாளிகள் வந்து வேலைக்காரர் சோதிப்பதற்காண்டி சில கடைகள்ல சில இடங்கள்ல செய்யறது உண்டு. இந்த காலத்துல செய்யறாங்களா என்பதால், அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பணியால் நடமாடக்கூடிய இடத்துல ஒரு 10 ரூபாயை போட்டுருவார், அது கிடக்கும், இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த 10 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறானா கொண்டு வர்றானான்னு பார்க்கறதுக்காக, பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான்னா அடுத்த நிமிஷமே அவர் நீ போயிட்டு வாப்பா வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். அதை கொண்டு வந்து முதலாளி இங்கே அந்த இடத்துல 10 ரூபா கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொள்ளாந்து கொடுத்தா அப்படின்னு சொன்னால் அவன் திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவர் நிரந்தரமாக வேலைக்கு வச்சுக்குவார். இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காசை அவங்களுடைய பையில போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வேண்டி செய்தார்கள் என்பதுதான் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அதில் அசல் நோக்கம் என்னன்னு கேட்டால் அந்த சகோதரர்கள் திரும்பி வரணும், அவ்வளவுதான். அவர்கள் தங்களுடைய தந்தையின் பக்கம் திரும்பி வந்த பொழுது, சகோதரர்கள் தந்தை இடத்திலே திரும்பி வந்த பொழுது, ஆலோ சொன்னார்கள், யா அபானா, வந்த உடனே மூட்டையெல்லாம் இன்னும் அவுக்கல,
தானிய பொருட்கள்லாம் பிரிக்கவே இல்லை. வந்தவுடனே முதல் செய்தி என்ன தெரியுமா? காலு அவர்கள் சொன்னார்கள், யா அப்பானா, எங்களுடைய தந்தையே, முனியா மின்னல் கைலு, அடுத்த தடவை எங்களுக்கு இந்த தானியங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டன அப்படின்னு சொன்னார். முனியா மின்னல் கைல், அளந்து கொடுப்பது எங்களிடத்திலிருந்து தடை செய்யப்பட்டு விட்டது எங்களுக்கு. அதாவது யூசுப் என்ற அந்த அந்த அரசர் சொல்லிட்டாரு, அடுத்த தடவை உங்களுக்கு தானியம் தர முடியாது, எது வரைக்கும்? எங்களுடைய சகோதரரை எங்களுடன் அனுப்பும் வரைக்கும் அப்படின்னு சொன்னார். அரிசில் மானா அஹாரா, எங்களுடன் எங்களுடைய இந்த சகோதரரை புனியாமீனை நீங்கள் அனுப்பி வையுங்கள். நக்தல், நாங்கள் அளந்து வாங்கி வருகின்றோம், அதாவது தானியங்களை கொண்டு வரும், அவருக்காக வேண்டிய சேர்த்து தானியங்களை வாங்கி வருகின்றோம் என்று சொன்னார். தானியங்களை இவர் அனுப்பி வைங்க, தானியங்களை வாங்கி வை வரணும் அப்படின்னு சொல்ற அந்த வாசகத்துல முதல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முனியா மின்னல் கைல், தானியம் எங்களுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது, அடுத்தாவில் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, எது வரைக்கும்? இந்த சகோதரை அனுப்பாத வரைக்கும். ஆகவே பரிசில் மானா, எங்களுடன் அனுப்பி வைப்பீராக, அகானா, எங்களுடைய சகோதரரை, நக்தல், நாங்கள் தானியங்களை அவருக்கும் சேர்த்து வாங்கி வருகின்றோம். ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது, யூசுப்பை கொண்டு போய் தொலைச்ச மாதிரி நாங்கள் தொலைச்சிட்டு வந்துட மாட்டோம். வயின்னா லகு லஹாஃபிலோன், நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்து கொண்டு வருவோம், யூசுப்பை மாதிரி விட்டுட்டு வந்துட மாட்டோம், பாதுகாத்து கொண்டு வருவோம் என்பதாகவும் அவர்கள் சொன்னார்கள். ஆல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல் ஆமனுக்கும் இல்லா, அல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கமா அமீன்துக்கும் அலாஹிஹி மின் கபில், உங்களை நான் நம்புவேனா இவரை பத்தி, இவருக்காக கமா அமீன்துக்கும் அலா அஹீஹி மின் கபில், இல்லா கமா அமீன்துக்கும், இவருடைய இதுக்கு முன்னால இவருடைய சகோதரன் மீது உங்களை நான் நம்பியதை போன்றே தவிர நான் நம்ப மாட்டேன். அவர் மீது என்ன நம்பிக்கையோ அந்த நம்பிக்கை தான் இவர் மீதும், அதனால அனுப்பவே முடியாது. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, இவரை கூட்டு போய் திரும்பி கூட்டு வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்க, ஹல் ஆமனுக்கும் அலைஹி, இவரின் மீது உங்களை நான் நம்ப மாட்டேன், இல்லா கமா அமீன்துக்கும் அலாஹிஹி மின் கபலு, இதற்கு முன்னால் இவருடைய சகோதரின் மீது உங்களை எப்படி நான் நம்பினேனே அது மாதிரியே தவிர வேற மாதிரி நம்ப மாட்டேன். அங்கே நம்பிக்கையே இல்லை யூசுப் அனுப்பும் போது எனக்கு, அதே மாதிரி தான் இப்போ நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன் வஹு அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா பாதுகாப்பதில் ரொம்ப சிறந்தவன், அவன் அருளாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அருளாளன், கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளன் என்றும் சொன்னார்கள். அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய வாசகம் முன்னால அனுப்புவேனா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு கருத்து இருக்குது. ஆனா ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொன்ன அந்த வாசகம், சரி நான் அனுப்புறேன், ஜாக்கிரதையா கூட்டுவாங்க அப்படின்னு தெரியுது. ஒரே இதுல வந்து சொல்லிட்டு திரும்ப சொல்லுகின்றார்கள். ஏன்னு கேட்டா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி வச்சிருந்தாங்க, இந்த சகோதரர்கள் பிடிவாதக்காரர்கள், என்னுடைய இந்த குழந்தைகள்லாம், இந்த மக்கள்லாம் கண்டிப்பா இந்த சகோதரர்கள் அழைச்சிட்டு தான் போவாங்க, அவங்களுக்கு அதிகமாக தானியமும் கிடைக்கும், ஆனால் போய்த்தான் ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அல்லாஹு தாலா தான் அவங்களை காப்பாற்றணும், அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்து கொண்டார்கள். இது யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பும் போது இந்த ஏற்பாட்டை செய்யலை. யாக்கூப் அலை இஸ்லாம் நபிதான், ரசூல் தான், உயர்ந்த நபி, சிறந்த நபி, மக்களுடைய படிப்பினைக்காக வேண்டி, உலக மக்களுடைய படிப்பினைக்காக வேண்டி சில ஏற்பாடுகளை அல்லாஹாலா செய்கிறான். அங்கே சொல்லலை யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பும் பொழுது அல்லாஹ் ஹைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் வாசகத்தை சொல்லலை. சொல்லாமல் என்ன சொன்னாங்க, இவரை கூட்டு போனீங்கன்னா ஓனாய் திண்டுடுன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஓனாய் திண்டு, ஓனாய் திண்டதாக அவர்கள் கற்பனை, ஓனாயின்னு தந்தையுடைய வாயில வந்ததுனால ஓனாயே பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, ஓனாய் சாப்பிட்டதாகவே சொன்னாங்க. இங்கே அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பமாகவே சொல்லிவிடுங்கள், பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுகின்றார்கள், நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹத்தாலா ரொம்ப பெரிய பாதுகாப்பாளன், சிறந்த பாதுகாப்பாளன், அவன் ரொம்ப கிருபையுள்ளவன், கருணையுள்ளவன் என்பதாகவும் சொன்னார்கள். இதுக்கு பிறகுதான் அந்த சாமான்களை தானியங்களுடைய மூட்டையை அவுக்குறாங்க. பலம்மா ஃபத்தஹு, வலம்மா ஃபத்தஹு மத்தாஹும், தங்களுடைய பொருள்களுடைய பொருள்களை அவர்கள் திறந்த பொழுது, அவிழ்த்த பொழுது, பொருள்களை அவிழ்த்த பொழுது, வஜது பிதாஅத்தஹும், தங்களுடைய காசுகளை அதிலே அவர்கள் கண்டுகொண்டார்கள். ருத்தத்திலே அவர்களின் பக்கமே திருப்பி விடப்பட்டதாக பார்த்தார்கள். அந்த காசு பார்த்த அந்த மூட்டைக்குள்ளே கிடக்குது. இப்போ ஆச்சரியப்பட்டு காலு சொன்னாங்க, யா அபானா, தந்தையவர்களே, மானபகி,
நாங்கள் என்னத்தை சொல்ல, ஹாதிகி பிதாத்துனா, இதோ எங்களுடைய காசுகள்லாம் இதில் கிடக்குது, இந்த பைக்குள்ளேயே காசெல்லாம் கிடக்குது. ஹாதிகி பிதாத்துனா ருத்தத்தி இலைனா, எங்களுக்கு எங்களுக்கு எங்களின் பக்கமே அது திருப்பி விடப்பட்டு இருக்கின்றது, அந்த காசுகள் திருப்பி எங்களுக்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது என்ன ஆச்சரியமானது, மாணவர் நாங்கள் எதை தேடுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஹாதிகி பிதாத்துனா ருத்தத்தி இலைனா, இந்த காசுகள் எங்களுக்கே திருப்பி விடப்பட்டு இருக்கின்றது. அதனால நாங்கள் எங்களுடைய சகோதரரை அனுப்புங்க, அடுத்த தடவை நாங்கள் திரும்ப அவரை பாதுகாத்து கொண்டு வருவோம், அதிகமான பொருள்களையும் தானியங்களையும் பெற்று வருவோம். ஒன் அமீரு அகலனா, நம்முடைய குடும்பத்தினருக்கு அதிகமான தானியங்களை பெற்று வருவோம். வ நஹ்ஃபது அஹானா, நம்முடைய சகோதரர்களையும் நாங்கள் பாதுகாப்போம். வ நஸ்தாது கைல பயிர், ஒரு ஒட்டகத்தினுடைய சுமையை நாங்கள் அதிகமாக வாங்கி வருவோம். ஒரு சகோதரர் போனால் ஒரு ஒட்டக சுமை கொடுக்கப்படும், அதனால ஒட்டக சுமையை அதிகமாக. தாலிக்க கைலு இசு, இது ரொம்ப கம்மி, நாங்கள் வாங்கிட்டு வந்தது கம்மி, எங்கள் சகோதரர் கூட அனுப்புனீங்க அதிகமாக வாங்கிட்டு வந்துடும். அதிகமாக அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட பொருளை விட ஒவ்வொருத்தருக்கும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அல்லது 11 பேர் போனால் 11 ஒட்டகத்துடைய சுமை கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தும் உண்டு. ஒன்று இதாவது கையில் பாயர், ஒரு ஒட்டகத்தினுடைய சுமையையும் தானியத்தையும் நாங்கள் அதிகமாக வாங்கி வருவோம். கை தாலிக்கு கைரூங்கிய சீர், இது ரொம்ப லேசாக, ரொம்ப கம்மியான அளவு, கம்மியான தானியம் என்பதாக சொன்னார். ஆல யூஸ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லன் உருசிலஹு மஅக்கும் ஹத்தா தூதுனி மௌசிகம் மினல்லாஹ், நான் இவரை உங்களுடன் அனுப்ப மாட்டேன். ஹத்தா தூதுனி மௌசிகம் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு உறுதிப்பாட்டை எனக்கு நீங்கள் கொடுக்கும் வரைக்கும் நான் உங்களுடன் இவரை அனுப்ப மாட்டேன். சத்தியம் செஞ்சு கொடுக்கணும், இவரை காப்பாற்றி நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். மௌசிகம் மினல்லா, அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உறுதிப்பாட்டை அப்படின்னு சொன்னால் சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். எப்படி சத்தியம் செய்ய, லதுன்னி பிஹி, இவரை நீங்கள் என்னிடத்தில் திரும்பி கொண்டு வருவோம் என்று, என்னிடத்தில் கொண்டு வருவோம் என்று நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு ஒரு விதிவிலக்கையும் சொல்லுகின்றார்கள், இல்லா அன் யுஹாத்தபிக்கும், உங்கள் அனைவரையும் அது சூழ்ந்து கொண்டால் தவிர, அதாவது நீங்கள் அனைவரும் சூழப்பட்டால் தவிர, ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு, ஓனாய் சாப்பிட்டுச்சுன்னு சொன்னீங்க, அது வந்து யூசுஃபை மட்டும் சாப்பிட்டு போயிடுச்சு, அவங்களெல்லாம் விட்டுருச்சு அந்த ஓனாய், அவரை மட்டும் எப்படி சாப்பிட்டுச்சு. அதே மாதிரி இவரை கூப்பிட்டு போறீங்க, ஏதாவது ஒரு ஆபத்து அவருக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அவரையும் அந்த மாதிரி ஆக்கிடுவீங்க. சரி, ஒரு ஆபத்து ஏற்படுது, அந்த ஆபத்து உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, அதாவது உங்களை பல பேருக்கு ஏற்பட்டுச்சு, அந்த பல பேரில் ஒருத்தர் புனியாமீனும் இருந்தார், அப்போ பரவாயில்ல, ஏன்னா எல்லாத்துக்கும் ஏற்பட்ட ஆபத்து அவருக்கும் ஏற்பட்டுருக்குது, எல்லாத்துக்கும் ஏற்பட்ட ஒரு விபத்து அவருக்கும் ஏற்பட்டு இருக்கின்றது என்று நான் நினைத்துக் கொள்வேன். அதனால இல்லா அன் யுஹாத்தபிக்கும், உங்கள் அனைவரையும் அது சூழ்ந்து கொள்ளப்பட்டால் தவிர, எல்லாருக்கும் அந்த தீமை அந்த பாதிப்பு ஏற்பட்டால் தவிர, இவரை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வருவேன் என்பதாக அல்லாவின் மீது சத்தியம் செய்து என்னிடத்தில் சொல்லாத வரைக்கும் உங்களுடன் நான் அனுப்ப மாட்டேன் என்பதாக சொன்னார். உடனே எல்லாரும் 10 பேரும் சேர்ந்து சத்தியம் செஞ்சு கொடுத்தாங்க, உறுதிமொழி கொடுத்தாங்க. பலம்மா ஆத்தவு மௌசிகஹும், அவர்கள் தங்களுடைய உறுதிமொழியை அவரிடத்தில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கொடுத்த பொழுது, கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அலா மா நக்ஊலு வக்கீல், அல்லாஹு தஆலா நாம் சொல்லுவதன் மீது வக்கீலாக இருக்கின்றான், பொறுப்பேற்றுக் கொள்ளவனாக, சாட்சியாளனாக, பொறுப்பாளனாக இருக்கின்றான் என்று சொன்னார். அல்லாஹு அலா மா நக்ஊலு வக்கீல், பொதுவாக ஒரு மூமினான மனிதர் சொல்ல வேண்டிய வாசகம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, ரெண்டு பேர் பேசிக்கொள்ளும் பொழுது, ஒரு உறுதிப்பாட்டை செய்யும் பொழுது, அல்லாஹு அலா மா அல்லாஹு அலா மா நக்ஊலு வக்கீல், நாம் சொல்லுவதன் மீது அல்லாஹால வக்கீலாக இருக்கின்றான், பொறுப்பாளியாக இருக்கின்றான், சாட்சியாளராக இருக்கின்றான். வக்கீல் என்பதற்கு பொறுப்பாளன் அப்படின், சாட்சியாளன் அப்படின்னு சொல்லலாம், அவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்று இந்த வாசகத்தை சொல்லும் பொழுது, அந்த ரெண்டு பேர் அதை பேசி அதை அந்த உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த வாசகத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேருடைய உள்ளத்திலும் அல்லாஹால ஒரு விதமான பயத்தை போட்டு விடுவார். எதை ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டு விடும். இது அல்ல அல்லாஹு அலா மா நக்ஊல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய வாசகத்தினுடைய பிரதிபலிப்பு என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வகால யா பனிய, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய மக்களே, யா பனிய,
யா புனைய அப்படின்னு சொன்னா அது வந்து என்னுடைய அருமை மகனே அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆளை குறிக்கிறது. பனீன் அப்படிங்கிறது பண்மை, அதுல பனி அப்படின்னா என்னுடைய மக்களே அப்படின்னு அர்த்தம். யா பனிய, என்னுடைய மக்களே. லா தத்ஹுலு மின் பாபிம் வாஹிதின், இப்ப நீங்க அவரை அனுப்புறாங்க எல்லா அந்த 10-11 பேரையும் எகிப்து நாட்டுக்கு திரும்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானியம் வாங்குறதுக்காடி திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சி, யா பனிய என்னுடைய மக்களே, லா தத்ஹுலு மின் பாபின் வாஹிதின், அந்த எகிப்துக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடிய நேரத்தில் நீங்க 11 பேரும் ஒரே வாசல்ல உள்ளே நுழைய வேண்டாம். அதாவது எகிப்துக்குள்ளே நுழைவதற்கு என்ட்ரன்ஸ் எப்படி சொல்றாங்களா இல்லையா, ஒரு பாதை ஒன்று இருக்கும். இப்ப இங்கிருந்து தென்பகுதியிலிருந்து வர்றதா இருந்தா மெட்ராஸுக்குள்ள நுழையிறதுக்கு, சென்னையில உள்ள நுழையிறதுக்கு தாம்பரம் ஒரு வழி, இந்த பக்கம் போனா பூந்தமல்லியில ஒரு வழி இருக்குது, இந்த பக்கம் போனா ஒரு வழி இருக்குது, அப்படி சில வழிகள். அது மாதிரி அந்த வழியாக உள்ள அந்த நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள வர்றது. இப்படி மிஸ்ருக்குள்ளே நுழைவதற்கு, எகிப்துக்குள்ளே நுழைவதற்கு 4 வழிகள் இருந்தன. இப்ப சொல்றாங்க யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்க 11 பேர் ஒரு வழியாக உள்ள போனா அந்த நாட்டுக்குள்ள போக வேண்டாம். லா தத்ஹுலு மின் பாபின் வாஹிதின், ஒரே வாசல் வழியாக ஒரே வழியிலே நீங்கள் செல்ல வேண்டாம். வத்ஹுலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா, பல வாசல்கள் வழியாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள். 4 பேர் இந்த வாசல்ல போங்க, இந்த பகுதியில் போங்க, இன்னும் 4 பேர் அந்த என்ட்ரன்ஸில் வாங்க, இன்னும் 4 பேர் அந்த பக்கம் வாங்க, 11 பேர் 4 பகுதியில் பிரிஞ்சு பிரிஞ்சு வாங்க, 2லயோ 3லயோ ஒரே வழியில் போக வேண்டும். கண்ணு பட்டுரும் அதனால அப்படின்னு சொல்றாங்க. மக்களுடைய கண்ணு பட்டுரும், 11 பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா, ஆளுகளை பார்த்தா ஒரே சைஸ், அவங்க எல்லாருமே ஒரே அளவாக இருந்தாங்களா, 11 பேரும் 12 பேரும் ஒரே அளவு. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அழகு, மற்றவங்கெல்லாம் அழகாக இருந்தாங்க, ஆனால் யூசுப் அலை இஸ்லாத்துடைய அழகோடு ஒப்பிடும்போது மற்றவருடைய அழகு குறைவாக இருந்தது, அவ்வளோதான். ஆனால் எல்லாருமே அழகாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த மாதிரி அழகான மனிதர்கள் மற்றவர்கள் கிடையாது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால எல்லாரும் ஒரே நேரத்தில் சில மனிதர்கள் பார்த்தாங்கன்னா மனிதர்களுடைய கண்கள் பட்டுடும், கண் திருஷ்டி. அதனால ஒரே வாசல்ல போகாதீங்க, ஒரு பக்கமாக போகாதீங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. வதுகுலு மின் அபாவி முத்தஃபர்ரிகா, பல வாசல்கள் வழியாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள். ஆனால் இதை நான் சொல்கிறேன், என்னுடைய ஆசை மனோ ஆசை அவ்வளவுதானே தவிர, அல்லாஹாலா நாடுனான்னு வச்சுங்க, கண் திருஷ்டி பட வேண்டும் அப்படின்னு நாடிட்டான். நீங்க எத்தனை வாசல் வழியா போனா என்ன, ஒரு வாசல் வழியா போனா என்ன, அது கண் திருஷ்டி பட்டுதான். இதன் மூலமாக அல்லாஹுவிலிருந்து உங்களை விட்டும் எதையும் நான் தேவையில்லாமல் ஆக்கி வைக்க முடியாது. எல்லா இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரணும்னு நடக்கணும்னு இருந்துச்சு, அல்லாஹ் நாடி இருந்தான், இப்படி நீங்க பல வாசல் வழியாக போறதுனால அது தடுக்கப்பட்டு விடுமா, அல்லாஹ் நினைச்சது, அல்லாஹ் நினைச்சதை யாரும் தடுக்க முடியாது. அது கண்திருஷ்டி படணும்னா படும், படக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னா ஒரு வாசல் வழியாக போனாலும் கண்திருஷ்டி படாது. ஆனா உலகம் என்பது ஆலமுல் அஸ்பாப், காரணத்துடைய உலகம், காரணங்களை செய்ய வேண்டும். எந்த காரணத்தினால் எது நிகழும் என்று இருக்கின்றதோ அதை செய்ய நேரா போறாரு. அந்த கேட்டு, 2 கேட்டு மூடி இருக்குது, 2 கேட்டையும் மூடி வச்சுட்டார் வாட்ச்மேன். இங்கிருந்து நேராக போய் அல்லாஹ் நான்னா கேட்டில் முட்டிக்காம நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாருன்னா முட்டிக்கத்தான் செய்வார். ஏன்னா அல்லாஹுடைய நாட்டை வந்து கண்டிப்பாக நாம் வெளியே போகணுன்னு வெளியே போய்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனாருன்னா, இப்போ இவர் அந்த சபப் இருக்குது பாருங்க, கதவு திறந்திருந்தா தான் வெளியே போக முடியுங்கிற ஒரு காரணம், அந்த காரணத்தை மறந்துட்டாருங்க. நோய் வந்துச்சு, நோய் எந்த நோய் வருகின்றதோ அதற்குரிய மருந்து சாப்பிடணும், மருந்து சாப்பிட்டுட்டு யா அல்லாஹ் இந்த மருந்தின் மூலமாக எனக்கு சுகமாக்கு அப்படின்னு கேட்கணும். மருந்தை சாப்பிட்டுட்டு மருந்து தான் சுகமாக்கும் என்று நினைத்தா அது தப்பு. சரி, மருந்தே சாப்பிடாமல் இருந்து அல்லாஹ் தான் சுகமாக்கக்கூடியவன், மருந்து அல்ல, ஆகவே நான் மருந்தே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இவர் காரணத்தை ஒதுக்கி விடுகின்றார். காரணத்தை ஒதுக்க முடியும். இங்கிருந்து ஒரு நாட்டுக்கு போகணும், கப்பலில் போகணும் அல்லது விமானத்தில் போகணும், விமானம் தேவையில்லை, கப்பலும் தேவையில்லை, அல்லாஹ் நான் அப்படியே கொண்டு போய் என்னை அங்கே இறக்கிடுவோம் அமெரிக்காவில் அப்படின்னு சொன்னால் இப்போ சபபை மறுக்கின்றார், சபபை மறுக்கக்கூடாது. அதை இங்கே சொல்லுகின்றார், ஒபா உகுனி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அதாவது நீங்கள் பல வழிகளில் உள்ள போங்க, ஆனாலும் அல்லாஹ் எது நாடுறனோ அதுதான் நடக்கும். ஒமா உகுனி அன்கும், உங்களை விட்டும் நான் ஏற்பாடு செய்யாமல் இருக்க முடியாது, எதையும் செய்யாமல் இருக்க முடியாது. மினல்லாஹி, அல்லாஹ்விலிருந்து மின் ஷை, எந்த விஷயத்தையும் நான் தடுத்து விட முடியாது. உமா உனி அன்கும், உங்களை விட்டும் தடுத்து விட முடியாது. மினல்லாஹ், அல்லாஹ்விலிருந்து மின் ஷை, எதையும் தடுத்து விட முடியாது. இனில் ஹுக்ம், ஏன்னு கேட்டா இனில் ஹுக்ம இல்லா லில்லாஹ், அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கே தவிர யாரும் கிடையாது.
எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றுவதற்குரிய அதிகாரம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. தவக்கல் துவாளர் அலைஹி தவக்கல் து, அவன் மீதே நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வலைஹி வல்ய தவக்கலில் முத்தவக்கிலோன், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அவன் மீதுதான் நம்பிக்கை வைப்பார்கள் என்பதாகவும் அல்லாஹு தஆலா அவன் மீதுதான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஆயத்தில் கண் திஷ்டி சம்பந்தமாக அல்லாஹு தஆலா விளக்குகின்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த வாசகத்தின் மூலமாக கண் திருஷ்டி உண்டு, அந்த கண் திருஷ்டியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், பாதுகாப்புக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கண் திருஷ்டி எப்படி ஏற்படுகின்றது என்ற விளக்கங்கள் எல்லாம் நிறைய ஹதீஸ்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீரிலே அது பற்றி உள்ள விளக்கங்கள் சொல்லப்படும். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون ولما دخلوا من حيث أمرهم أبوهم ما كان يغني عنهم من الله من شيء إلا حاجة في نفس يعقوب قضاها وإنه لذو علم لما علمناه ولكن اكثر الناس لا يعلمون. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் 711வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத் யூசுப் என்ற அத்தியாயத்தினுடைய 66 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. இந்த பஞ்சம் என்பது எகிப்து நாட்டினுடைய அந்த நகரத்தை மட்டுமல்லாமல் அக்கம்பக்கத்தில் இருந்த கிராமங்களையும் பாதித்தது. அப்படிப்பட்ட கிராமங்களிலே ஒன்றுதான் கன்ஆன் என்ற ஒரு ஊர். அந்த ஊரில்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர் வசித்து வருகின்றார்கள். அவர்களையும் இந்த பஞ்சம் பீடித்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களிடத்திலே, நீங்கள் எகிப்துக்கு சென்று அந்த அரசரிடத்திலே தானியம் பெற்று வாருங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசுகளை கொடுத்துவிட்டு என்பதாக சொன்னார்கள். அதே போன்று வந்தார்கள், தானியத்தை பெற்று சென்றார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் தம்முடைய சகோதரர்கள் என்பதாக விளங்கி கொண்ட பொழுது விசாரணை செய்தார்கள். ஒரே ஒரு சகோதரரை மட்டும் நாங்கள் விட்டு வந்திருக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் விடப்பட்டு விட்டார் என்ற காரணத்தினால் அவர் அழைத்து கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு உபாயம் செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பிறந்தவர் ஒரே ஒரு சகோதரர் புன்யாமீன் என்பவர். மற்ற சகோதரர்கள் எல்லாம் அவருடைய தந்தைக்கு இன்னொரு தாய் மூலமாக பிறந்தவர்கள். 10 பேர், ஆக 12 சகோதரர்கள் அவர்கள். இப்பொழுது 10 சகோதரர்கள் அங்கே வந்திருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே புன்யாமீன் என்ற அந்த சகோதரரை அழைத்து வரவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது உங்களுக்கு நான் தானியம் தருகின்றேன், உணவுப் பொருள்களை வழங்குகின்றேன், ஆனால் அடுத்த தடவை நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த சகோதரரையும் கொண்டு வர வேண்டும், அழைத்து வர வேண்டும். அப்படி அழைத்து வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தானியம் கொடுக்க மாட்டேன் என்ற நிபந்தனையுடன் அவர்களுக்கு தானியம் வழங்கினார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல்
அவர்கள் கொண்டு வந்த சில காசுகளையும் அவர்களுடைய தானிய பொதிகளிலேயே மூட்டைகளிலேயே மறைத்து வைத்து எடுத்து செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். வீட்டிலே போய் பார்த்தால் அந்த காசுகள் அதற்குள்ளே இருக்கின்றன. இரண்டு விதமான கருத்துகள் சொல்லப்பட்டன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் திரும்பி வர வேண்டும் என்பது நோக்கம். இவ்வளவு தயாளமாக அந்த அரசர் நடந்து கொண்டிருக்கின்றார், திரும்பவும் நாம் சென்றால் நமக்கு நிறைய தானியங்கள் கொடுப்பார் என்ற நினைப்பிலே அவர்கள் வர வேண்டும். அல்லது தெரியாமல் அறியாமல் அந்த வேலைக்காரர்கள் சேவகர்கள் இந்த காசுகளை நம்முடைய தானிய பொதிகளிலே வைத்து விட்டார்கள், இது அரசாங்கத்தினுடைய காசு, நாம் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது, திரும்ப ஒப்படைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் திரும்பி வரக்கூடும் என்ற எண்ணத்திலே அவர்கள் அதனை மறைத்து வைத்தார்கள் என்பதாகவும் இரண்டு கருத்துகள் சொல்லப்பட்டன. சகோதரர்கள் தங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே வந்த பொழுது இந்த விவரங்களை எல்லாம் கூறினார்கள். அந்த அரசருடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் என்று அவர்களுக்கு தெரியாது, அரசருடைய பண்புகளை எல்லாம் சொன்னார்கள். மிக நல்ல மனிதராக இருக்கின்றார், தயாள குணமுள்ளவராக இருக்கின்றார், அற்புதமான மனிதராக இருக்கின்றார் என்றெல்லாம் அவரை பற்றி புகழ்ந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாங்கள் அடுத்த தடவை போவதாக இருந்தால் எங்களுடைய சகோதரர் தம்பியையும் புன்யாமீனையும் எங்களுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாக. ஆனால் யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தார்கள், உங்களை நம்பி முதலாவதாக யூசுஃபை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்தேன், அவரை அநியாயமாக நீங்கள் சாகடித்து விட்டதாக சொன்னீர்கள், ஓனாய் தின்று விட்டதாக சொன்னீர்கள், இப்பொழுது உங்களை நம்பி திரும்பவும் என்னுடைய இந்த மகனையும் நான் அனுப்பி வைக்க முடியாது என்பதாக சொன்னார்கள். திரும்ப திரும்ப சகோதரர்கள் வற்புறுத்தி, நாங்கள் கண்டிப்பாக சகோதரரை பாதுகாத்து திரும்ப கொண்டு வருவோம், நாங்கள் உறுதியளிக்கின்றோம், இதற்கு மேல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் அவரை அனுப்பத்தான் வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக அதனை ஒப்புக்கொண்டு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பும் பொழுது அல்லாஹு தஆலாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போது அந்த பாதுகாப்பு வாசகத்தை அவர்கள் சொல்லவில்லை, ஓனாய் தின்றுவிடும் என்று நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதே போன்று அவர்கள் செய்து விட்டார்கள். இங்கே இரண்டாவது இந்த சகோதரரை புன்யாமீனை அனுப்பும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹு தஆலா சிறந்த பாதுகாப்பாளனாக இருக்கின்றான், அவன் இரக்கம் செய்யக்கூடியவர்களே, அருள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அருளாளனாக இருக்கின்றான் என்ற இந்த வாசகத்தை சொல்லி அனுப்பினார்கள். பொதுவாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் இந்த வாசகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எந்த விதமான இடையூறாக இருந்தாலும் சரி, நோய் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், பேய் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், அல்லது பயமாக இருந்தாலும், வேறு எந்த வகையான எதிரிகளுடைய பயமாக இருந்தாலும், எந்த வகையான பயத்திற்கும் பாதுகாப்பு துஆவாக அல்லாஹ் தஆலா இதனை சொல்லித் தருகின்றான், அல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவா அர்ஹமுர் ராஹிமீன் என்பதை சொல்லி அனுப்பினார்கள். பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்த மக்களிடத்தில் இரண்டாவது தடவை போகும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜவான்களாக இருந்தார்கள், உடல் வலுமிக்கவர்களாக இருந்தார்கள், பார்ப்பதற்கு அழகான தோற்றம் உடையவர்களாக இருந்தார்கள், கம்பீரமானவர்களாக இருந்தார்கள். 10 பேர்களையும் ஒரு சேர ஒரே இடத்திலே யாராவது ஒருவர் பார்த்தால் பார்ப்பவருடைய கண் திருஷ்டி அவர்கள் மீது பட்டுவிடும். அந்த மாதிரி அழகுள்ளவர்களாக, திடகாத்திரம் உள்ளவர்களாக, பலம் மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை அவர்கள் தங்களுடைய மக்களின் பாசத்தின் காரணமாக சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் எகிப்து நாட்டுக்கு செல்லும் பொழுது எகிப்து நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு 4 விதமான நுழைவாயல்கள் இருக்கின்றன. 4 பக்கங்களில் ஒரே நுழைவாயலிலே நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து உள்ளே நுழைய வேண்டாம், யாராவது பார்த்தால் கண் பட்டுவிடும். ஆகவே நீங்கள் பிரிந்து 4 வாசல்கள் வழியாகவும் செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள்.
உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படும் என்று இருந்தால் அதை நான் தடுத்து நிறுத்திவிட முடியாது. மனிதன் என்ற இயல்பிலே நான் இதை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் என்றும் சொல்லி அனுப்பினார்கள். இந்த உங்களுடைய இந்த சகோதரர் புனியாமீனை நான் அனுப்புகின்றேன், அவரை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு. ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் உங்களை எல்லோருக்கும் சேர்த்து அந்த துன்பம் பீடித்தால் அவருக்கும் அது ஏற்படட்டும், அது பரவாயில்லை. ஆனால் அவருக்கு மட்டும் ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய கவலையை எனக்கு உண்டாக்கும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அல்லாஹாலா அந்த விஷயத்தை இந்த அடுத்த ஆயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மக்களே, லா தத்ஹுலு மிம் பாபிம் வாஹிதின், ஒரே ஒரு வாசல் வழியாக நீங்கள் எகிப்துக்குள்ளே நுழைய வேண்டாம். வத்ஹுலு மின் அபுவாபிம் முத்தஃபர்ரிகா, பல வாசல்கள் வழியாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள். கண் திருஷ்டி பட்டுவிடும், ஆகவே நீங்கள் பல வாசல் வழியாக செல்ல வேண்டும். இருந்தாலும் கண் திருஷ்டி என்பது உண்மைதான், ஆனால் அல்லாஹ் நாடிவிட்டால் இப்படித்தான் ஏற்பட வேண்டும் என்று ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹாலா நாடிவிட்டால், உங்களுக்கு ஏதாவது ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அதை நான் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் இப்படி பல வாசல்கள் வழியாக நுழைவதின் காரணமாக அது தடுக்கப்பட்டு விடாது என்பதையும் சொல்லுகின்றார்கள். ஒமா உகுனி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதையும் நான் உங்களை விட்டும் தடுத்து விட முடியாது. ஏனென்றால் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் சொல்லுவது அல்லாஹுக்கே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. சட்டத்தை நிறைவேற்றுவது, அவனுடைய ஹுக்மை ஜாரிப்படுத்துவது, நிறைவேற்றுவது என்பது அவனை தவிர, அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஆகவே அல்லாஹாலாவை அல்லாஹாலா எது நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையிலே எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இதனை நான் சொல்லுகின்றேன். ஒரு வாசல் வழியாக நுழையாதீர்கள், பல வாசல் வழியாக பிரிந்து செல்லுங்கள். ஆனாலும் அலைஹி தவக்கல் து, அந்த அல்லாஹ் மீதுதான் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், வைத்துள்ளேன். அலைஹி பல் எத்தவக்கலில் முத்தவக்கிலோன், அவன் மீதுதான் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்பிக்கை வைப்பார்கள், நம்பிக்கை வைக்கட்டும் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும், நிறைவேறும். ஆனாலும் உலகத்திலே மனிதன் என்ற அடிப்படையில் சில எச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹால சில விதிமுறைகளை தந்திருக்கின்றான், அந்த முறைப்படிக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள் மக்களிடத்தில். இந்த ஆயத்தின் மூலமாக நீண்ட விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. கண் திருஷ்டி இருக்கின்றதா இல்லையா, இந்த ஆயத்தின் மூலமாக இருக்கின்றது என்பது தெளிவுபடுத்தப்படுகின்றது. நீங்க ஒரு வாசல் வழியா போகாதீங்க, கண் திருஷ்டி பட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது பற்றிய ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள். மனிதனுடைய கண் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. பொதுவாகவே மனிதன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் பல்வேறு விதமான சக்திகளை கொண்டதாக அமையப்பட்டு இருக்கின்றது. நாக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அது வாளினால், துப்பாக்கியினால், அணுகுண்டினால் சாதிக்க முடியாத பல விஷயங்களை நாவினால் சாதித்து விட முடியும். நாக்கு மிகப்பெரிய ஆயுதம். அதுபோன்று கண், மனிதனுடைய கண்கள், அது மிகப்பெரிய ஆயுதம். ஒரு மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்களால் முடியும். ஒரு மனிதனை வீழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் கண்களால் முடியும். கண் திருஷ்டி உண்டு. அல் அல் ஐனு ஹக்குன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். கண் திருஷ்டி உண்மையானது என்பதால் ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லுகின்றார்கள், இன்னல் ஐனல துத்ஹிலு ரஜல அல் கப்ர வல் ஜமல அல் கிதர, மனிதனுடைய கண் ஒரு மனிதனை கபருக்கு கொண்டு போய் சேர்த்து விடும், ஒட்டகத்தை சட்டிக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். கண் திருஷ்டி பட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே நலிந்து போய் கடைசியிலே மௌத்தாகி கபருக்கு போயிடுவான் கண் திருஷ்டியின் காரணமாக. ஒரு ஒட்டகத்தை பார்த்து கண் திருஷ்டி ஏற்பட்டால் அதன் காரணமாக அந்த ஒட்டகம் அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்டு சமையலுக்கு சென்றுவிடும், அதாவது சட்டிக்கு போய்விடும். அது சாப்பிடுவதற்கு தகுதி பெற்றதாக ஆக்கப்பட்டு விடும்.
உயிரோடு இருக்கக்கூடிய ஒட்டகம் உயிரில்லாததாக ஆக்கப்பட்டு சாப்பிடப்படக்கூடிய பொருளாக மாற்றப்பட்டுவிடும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பாதுகாப்பு துஆக்களை கேட்பார்கள். பல்வேறு விதமான பாதுகாப்பு துஆக்கள், நூற்றுக்கணக்கான துஆக்கள் இருக்கின்றன. கந்திருஷ்டி சம்பந்தமாக பல துஆக்கள் இருக்கின்றன. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தான் ஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா என்ற ஒரு துஆ. அல்லாஹு தாலாவுடைய திரு வாசகங்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், பரிபூர்ணமான அவனுடைய கலிமாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். மனிதனை கெடுக்கக்கூடிய ஷைத்தான் ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும், மனிதனுக்கு இழிவை பழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கந்திஷ்டியை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், அல்லாஹ்வுடைய திரு கலிமாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில வரலாற்றிலே பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒரு போருக்கு போய்விட்டு வருகின்றார்கள். சஹாபாக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. சஹாபாக்களிலே ஒருவர் ஒரு ஒட்டகம் நடப்பதை பார்த்து, அது கம்பீரமாக நடந்து செல்லுகின்றது, அதை பார்த்து இந்த ஒட்டகம் எவ்வளவு கம்பீரமாக நடக்கின்றது என்பதாக சொன்னார். உடனே அது அங்கேயே விழுந்து விட்டது. அந்த ஒட்டகம் பிறகு நடக்கவே முடியவில்லை. அதனால்